தீபம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையான உற்சாகமான காலை நேர வணக்கங்கள். சந்தோஷமான ஒரு காலை பொழுது இன்றைய வாரத்தினுடைய விடுமுறை நாளில் நாங்கள் சந்திக்கின்றோம். 18ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2020 ஞாயிற்றுக்கிழமை பொழுதில் இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு நாங்கள் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெருமையாக உணர்கிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். வணக்கம் விஷா. வணக்கம் பிரசாத். இன்றைய நாளும் நேயர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையிலே இன்றைய பார்வை நிகழ்ச்சி எங்களுடைய கைகளுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதாக வனம்புரி, தினக்குரல், உதயம் போன்ற பத்திரிகைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இப்பொழுது அவற்றினுடைய செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக, சீனாவுக்கு பதிலடி, தமிழ் தேசிய கூட்டமைப்பை பேச்சுக்கு அழைத்தது டெல்லி என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருப்பது நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ந்து வலம்புரியின் செய்தியை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக, ஜாலில் கொரோனா பரவும் ஆபத்து, காங்கிரஸ் துறை முகாமில் இருவருக்கு தொற்று உறுதி, ரயில் பஸ்ஸில் பயணித்ததால் சமூக தொற்றாகும் அபாயம் என்று சொல்லி அந்த தலைப்புச் செய்தி காணப்படுகின்றது. அதுபோல் ஒன்றிணைந்து ஒரே கட்டமைப்பாக இயங்குவது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் நேற்றைய தினம் கூடி ஆராய்ந்திருக்கின்றன. தொடர்ந்து பேச 5 பேர் கொண்ட குழு நியமனம் என்று தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி காணப்படுகிறது. எனவே 3 பத்திரிகைகளில் 3 விதமான செய்திகள் பிரசுரமாக்கப்பட்டிருக்கின்றமை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பத்திரிகையிலேயே சீனாவிற்கு பதிலடியாக இந்தியா வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை பேச்சுக்கு அளித்ததாகவும், இரண்டாவதாக எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் கொரோனா பரவும் ஆபத்து இருப்பதாக விளம்பர பத்திரிகையிலும் தினக்குழு பத்திரிகையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்றாக கூடி ஆராய முடிவுகள் எடுக்கப்பட்டதாக செய்தி காணப்படுகிறது. இந்த 3 உண்மையாக இந்த சமகாலத்திலே முக்கியமான செய்திகளாக காணப்படுகிறது. எனவே 3 செய்திகளை பார்க்கின்ற பொழுது, இந்த 3 செய்திகளும் தான் இந்த நாட்டில் வந்து சேர்ந்து சமமாக பயணித்துக் கொண்டிருக்கிற விடயமாக இருக்கிறது. கொரோனா காலத்திலே இந்த நேரத்தில் சீனா இலங்கைக்கு வருவதும், இலங்கை சீனா அழைப்பதும், அதுபோல் இந்தியாவிற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியா அழைப்பதும், அமெரிக்கா இந்த விடயங்களில் ஈடுபடுவதும், 20ஆவது திருத்தம் வருவதும், அதற்கு சம்பந்தமாக என்ன செய்யலாம் என்ற விடயங்களை தமிழ் கட்சிகள் கூடி ஆராய்வதுமாக எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்துபட்ட சமகால செய்திகளாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். அந்த வகையில் உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இந்தியா அமெரிக்காவை சீண்டும் விதத்தில் சீன அரசு ராஜபக்சே அரசுடனான நெருக்கத்தை பகிரங்கமாக தொடர்ந்து வெளிப்படுத்தி வரும் நிலையில், அதற்கு பதிலடியாக தமிழர் விவகாரத்தை இந்திய மத்திய அரசு கையில் எடுத்துள்ளது என அறிய முடிகிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இந்திய அரசின் உயர் மட்டத்தினர் டெல்லி வட்டாரங்கள் விரைவில் பேச்சு நடத்த உள்ளனர். இதற்கான அழைப்பை கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விடுத்துள்ளது என நம்பகரமாக அறிய முடிவதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நான் பார்த்தால், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவுடன் அண்மையில் காணொலி உரையாடலை மேற்கொண்டிருந்தார். அதில் 13ஆவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருந்தார். 13ஆவது திருத்தச் சட்டத்தை முழுமையாக அகற்றும் முனைப்பில் ராஜபக்சே அரசு ஈடுபட்டுள்ள நிலையில், மோடியின் இந்த அறிவிப்பு கொழும்பு அரசுக்கு சீற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது. இதன் பின்னர் சீனாவுடன் ராஜபக்சே அரசு நெருக்கத்தை காண்பிக்க தொடங்கியது. இலங்கை விவகாரத்தில் சீனாவின் அணுகுமுறை தொடர்பில் இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரங்கள் விமர்சனங்களை முன்வைத்த நிலையில், சீன உயர்மட்ட குழுவின் திடீர் பயணம் அமைந்திருந்தது. இலங்கையுடன் நெருக்கமான உறவை பேணுவதாக காண்பிக்கும் வகையில் இலங்கையில் உள்ள சீன தூதரகம் தொடர்ச்சியாக ட்விட்டரில் பதிவுகளையும் வெளியிட்டிருந்தமை நாங்கள் காணலாம். இந்த நிலையில் இந்திய அரசு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளது. கொழும்பில் உள்ள இந்திய தூதரகம் ஊடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கு பேச்சுக்கான அழைப்பை டெல்லி விடுத்துள்ளது. காணொலி ஊடாக இந்த பேச்சு விரைவில் நடைபெற உள்ளது. இந்திய அரசின் உயர் மட்டத்தினர், டெல்லி தரப்பின் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட பல தரப்புகளுடன் காணொலியூடான சந்திப்பு நடைபெற உள்ளதாக தெரிய வருவதான செய்தியானது ஒரு ஆறுதலான செய்தியாக இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சீனாவுடைய காலனித்துவமும் அமெரிக்காவுடைய காலனித்துவமும் இலங்கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெற ஆரம்பித்ததை நாங்கள் செய்திகளூடாக பார்க்கின்றோம். இலங்கையுடைய முக்கியமான பல பிரதேசங்கள், முக்கியமான விடயங்கள், நீண்ட வருட குத்தகைக்கு வேறு நாடுகளுக்கு கையளிக்கப்படுவதற்கான சில ஏற்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் தான் சிவாஜிலிங்கமும் கேள்வி எழுப்பினார், சமஷ்டி என்பது இறையாண்மைக்கு விரோதமானது என்றால் எந்த வகையில் நாட்டை நீங்கள் முக்கியமான விடயங்களை வேறு நாடுகளுக்கு குத்தகைக்கு கொடுப்பது இறையாண்மையாகும் என்ற விடயத்தை கேட்டிருந்தால் உண்மையை நல்ல ஒரு கேள்வி. எனவே பார்க்கலாம். எனவே இந்தியா, சீனா, அமெரிக்கா, இலங்கை இந்த சதுரங்காட்டம் எவ்வாறு அமையப் போகிறது என்ற விடயத்தில் முச்சந்தி முரளியும் அதைத்தான் சொல்லியிருக்கின்றார். அவங்கண்ட அரசியல் சதுரங்கத்தில் எப்பவும் எங்களைத்தான் பகடைக்காயாக ஆக்குறாங்கள் பாருங்க என்பது உண்மையான விடயம்தான். சில அந்த செய்தியோட தொடர்ந்து நாங்கள் மற்றொரு செய்தி வலம்புரியில் பார்க்கலாம். பிரதான செய்தியை, யாழில் கொரோனா பரவும் ஆபத்து, காங்கிரஸ் துறை முகாமில் இருவருக்கு தொற்று உறுதி, ரயில் பஸ்ஸில் பயணித்ததால் சமூக தொற்றாகும் அபாயம். யாழ் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் துறை கடற்படை முகாமில் பணியாற்றும் இருவருக்கு கொரோனா உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நிலையில், இருவரும் ரயில் மற்றும் பஸ்ஸில் யாழ்ப்பாணத்துக்கு பிரயாணம் செய்ததால் கொரோனா சமூக தொற்றாகும் தொற்றாகும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை
கடற்படை முகாமில் பணியாற்றும் இருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் பயணித்த தொடர்ந்து மற்றும் பேருந்து பயண தடங்கள் தொடர்பிலான அறிவிப்பினை யாழ் மாவட்ட செயலர் கமாகேசன் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளார். அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது காங்கேசனுடைய கடற்படை முகாமில் பணியாற்றும் கடற்படையினர் இருவருக்கு கொரோனா தொற்று நேற்று முன்தினம் ஐப்பசி 16ஆம் தேதி இரவு உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவர்களில் 21 வயதான பெண் கடற்படை உத்தியோகத்தர் ஒருவர் கடந்த ஐப்பசி 4ஆம் தேதி காங்கேசன்துறை புகையிருத நிலையத்திலிருந்து அதிகாலை 3:45 மணிக்கு புறப்பட்டு கொழும்பு நோக்கி செல்லும் புகையிருதத்தில் 3ஆம் வகுப்பு பெட்டியில் பிரயாணம் செய்து காலை 11:30 மணிக்கு கொழும்பு புறக்கோட்டை புகையிருத நிலையத்தை சென்றடைந்துள்ளார். பின்னர் அதே தினம் பிற்பகல் கொழும்பு புறக்கோட்டை புகையிருத நிலையத்திலிருந்து 4 மணிக்கு புறப்பட்டு காங்கேசன்துறை நோக்கி செல்லும் புகையிரதத்தில் 3ஆம் வகுப்பு பெட்டியில் பிரயாணம் செய்து இரவு 11 மணிக்கு காங்கேசன்துறை புகையிருத நிலையத்தை வந்தடைந்துள்ளார். மேலும் இதே கடற்படை முகாமை சேர்ந்த 31 வயதான ஆண் கடற்படை உத்தியோகத்தர் ஒருவர் புரட்டாதி 27ஆம் தேதி பதுளை மாவட்டத்தில் வெளிமடையில் உள்ள தனது வீட்டுக்கு விடுமுறையில் சென்றுள்ளார். இவர் கடந்த ஐப்பசி 6ஆம் தேதி அதிகாலை 6 மணிக்கு புறப்பட்டு கண்ணி நகரத்தை காலை 11 மணிக்கு சென்றடைந்துள்ளார். அங்கிருந்து இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தில் 11:40 மணிக்கு புறப்பட்டு மாலை 6:30 மணிக்கு ஜாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தை வந்தடைந்துள்ளார். மீண்டும் அங்கிருந்து மாலை 6:50 மணிக்கு காங்கேசன்துறைக்கு செல்லும் தனியார் பேருந்தில் பயணித்து இரவு 7:40 மணிக்கு காங்கேசன்துறையை அடைந்துள்ளார். மேற்குறிப்பிட்ட புகையிருந்த வண்டிகளில் 3ஆம் வகுப்பு பெட்டிகள் மற்றும் பேருந்துகளில் இக்கடற்படை உத்தியோகத்தர்களுடன் பயணித்தவர்கள் வட மாகாண சுகாதார சேவைகள் திணைக்களத்தின் 24 மணி நேர அவசர அழைப்பில் உள்ள 0212226666 என்ற இலக்கத்தை தொடர்பு கொண்டு உங்களது விவரங்களை அறிய தரவும் பயணம் செய்தவர்களின் விவரங்களை அறிவிப்பதன் மூலம் உங்களுக்கு கொரோனா தொற்று உள்ளதா என பரிசோதித்து அறியவும் உங்களது குடும்பங்களையும் அயலவர்களையும் கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாக்க வேண்டிய அவசர சேவைகளை உடனடியாக வழங்குவதற்கும் சுகாதார சேவைகள் திணைக்களத்தினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் என்று சொல்லி அந்த செய்தி அப்படியே தொடர்ந்து செல்கின்றது. உண்மையில் அது ஒரு பாரி ஒரு சமூகத்திட்டாக மாறுவதற்குரிய ஏற்பாடு அபாயம் உள்ளதாகத்தான் அறிய முடிகிறது. என்னென்ன பயணம் செய்த பேருந்துகள் மற்றும் புகையிரதங்கள் எல்லாமே வந்து தனிமைப்படுத்தப்பட வேண்டும். அதில் பயணித்தவர்கள் தொடர்புகளை மேற்கொள்ள வேண்டும். என்னென்னு சொன்னால் இதுதான் ஆரம்பத்திலேயே அந்த பிரண்டிக்ஸ் ஆடை தொழிற்சாலை மினிமாங்குடலில் உள்ள அமைந்துள்ள பெண்ணும் அவ்வாறான ஒரு பயணத்தை தான் மேற்கொண்டிருந்தார். கிட்டத்தட்ட 4 பேருந்துகளில் மாறி மாறி அவர் புங்குடுதீவை வந்தடைந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எனவே அந்த பேருந்தில் இலக்கங்கள் வந்து இலக்கங்களூடாக தொடர்புகளை பேணுமாறு சொல்லப்பட்ட போதும் பாதிக்கப்பட்டவர்கள் பிசிஆருக்காக சோதனைகளுக்காக இரத்த மாதிரிகளை கொடுத்தவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பொய்யான விவரங்களை கொடுத்திருக்கிறார்கள். பெயரோடு தொலைபேசி இலக்கங்கள் அவற்றை பொய்யாக கொடுத்திருக்கிற பொழுது அவற்றை தேடுவதில் பாதுகாப்பு தரப்பினர் பல சிரமங்களை எதிர்கொள்வதாக நாங்கள் அண்மை செய்திகளில் பார்த்திருந்தோம். எனவே இதை தொடர்ந்து எங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக முடிய போகிறது. எனவே நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும். நாளும் பொழுதும் நாங்கள் சொல்லிக்கொள்வது அதுதான். ஒரே தடவையை நாங்கள் நிச்சயமாக கைகளை கழுவி முகக்கவசங்களை அணிந்து கொண்டு நாங்கள் தனிமையாக கூட்டங்கள் கூடாமல் இருப்பது நல்லது. தேவையற்ற விதத்தில் நாங்கள் வீட்டை விட்டு வெளியிடுவது வந்து முற்றாக தவிர்க்கப்பட வேண்டும் என்பது நாங்கள் விழிப்புணர்வாக சொல்லிக்கொள்ள முடியும். இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு அறிவிப்பதன் கொரோனா தொற்றை வந்து சமூக தொற்றாக நிச்சயமாக எனவே சமூக தொற்றாக மாறி இருக்கின்ற சில இடங்களில் மேலும் பரவாமல் இருக்க மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்ற செய்தியோடு நாங்கள் தினக்குழு பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளை பார்த்தால் பிரதான தலைப்புச் செய்தியாக ஒன்றிணைந்து ஒரே கட்டமைப்பாக இயங்குவது தொடர்பில் தமிழ் தேசிய கட்சிகள் நேற்று கூடி ஆராய்வு தொடர்ந்து 5 பேர் கொண்ட குழு நியமனம் என்ற தலைப்பில் தொடர்ந்து பேசுவதற்கு 5 பேர் கொண்ட குழு நியமனமாம். தற்போதைய சூழ்நிலையில் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை ஒன்றுபட்டு எதிர்கொள்வதற்கு ஏற்ற வகையில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு நிர்வாக கட்டமைப்பாக இயங்குவதற்கு இணக்கம் காட்டியுள்ளனர். தமிழ் கட்சிகளின் கூட்டம் நேற்று சனிக்கிழமை முற்பகல் 10:30 மணியளவில் நல்லூர் இளங்கலைஞர் மண்டபத்தில் இடம்பெற்றது. சுமார் 2 மணி நேரம் இடம்பெற்ற கூட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் மாவீசே நாகராஜா, சி வி கே சிவஞானம், எம் எஸ் சுமந்திரன், சீனா ஸ்ரீதரன், என் எஸ் சரவணபவன், கலையரசன் ஆகியோர் பங்கு பெற்றிருந்தார்கள். ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணி பிளட் சார்பில் சித்தார்த்தன், கஜதீபன் மற்றும் தமிழர் விடுதலை இயக்கம் சார்பிலே விந்தன், கனகரட்னம், சபா குகுதாஸ், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி சார்பில் சுரேஷ் பிரேமச்சந்திரன், தமிழ் மக்கள் கூட்டணி சார்பில் நரந்தபாலன், சிற்பரன் மற்றும் தமிழ் தேசிய கட்சி சார்பில் ஸ்ரீகாந்தா, எம் கே சிவாஜிலிங்கம், தமிழ் தேசிய பசுமை இயக்கம் சார்பில் அங்கீரணேசன் ஆகியோர் கூட்டத்தில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இந்த கூட்டத்தில் பங்கு பெற்றியவர்களில் தமிழ் தேசிய கட்சிகள் ஒரு அணியாக இயங்குவதற்கு ஏற்ற வகையில் ஒரு நிர்வாக கட்டமைப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற அவசியத்தை வலியுறுத்தினர். தற்காலிக அழைப்பாளர்களை வைத்து இவ்வாறான கூட்டங்களை நடத்துவதில் எந்த பயனும் ஏற்படப் போவதில்லை என்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டது. இவ்வாறான நிலையில் நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்துவது குறித்து ஆலோசனை வழங்கும் முகமாக 5 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட
இக்கூட்டத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளது என்று சொல்லி அந்த செய்தி தொடர்ந்து செய்தியாக இருக்கிறது. மொத்தத்தில் ஈழத்தமிழர் சுயாட்சி கழகத்தின் சார்பில் அனந்த சசிதரன் கலந்து கொண்டிருந்தார் என்றும் எம் ஏ சுமந்திரன் கூட்டத்தில் கலந்து கொண்டதை ஆட்சேபித்து அவர் வெளிநடப்பு செய்தமே குறிப்பிடத்தக்கது. எம் ஏ சுமந்திரனுக்கும் அனந்த சசிதரனுக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள் ஆறுவது தெரியும். எனவே அதன் காரணமாக அவர் இருக்கின்ற இடத்தில் அவர் இல்லாமல் இருந்திருக்கிறார் என்ற விடயம் சொல்லப்படுகின்றது. அதொரு தனிச்செய்தியாகவே தமிழ் தேசிய கட்சிகளின் கூட்டம் சுமந்திரன் வந்தார் அனந்தி சென்றார் என்ற தரப்பில் பிரசுரமாக இருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம். எனவே மற்றொரு செய்தி நாங்கள் பார்ப்போம். விளம்பரத்தில் நேற்றும் 121 பேருக்கு கொரோனா உறுதி என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. மினுவாகோட கொத்தனி கொரோனா பரவல் இலங்கையில் கொரோனாவின் மூன்றாவது அலையாக உருவாகி பெரும் சவாலாக மாறி வரும். நிலையில் நேற்று மேலும் 121 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மினுவாங்கோடை தொழிற்சாலை ஊழியர்களுடன் நெருங்கி பழகிய 20 பேருக்கும் மற்றும் தனிமைப்படுத்தல் நிலையங்களில் தனிமைப்படுத்தப்பட்ட 28 பேருக்கும் இவ்வாறு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக நேற்று ஏற்கனவே மினுவாங்கோட கொத்தணியுடன் தொடர்புடைய 73 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருந்தது. இதன் மூலம் நேற்று 121 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து மினுவாங்கோட கொத்தணி கொரோனா பரவல் காரணமாக இதுவரை தொற்று உறுதியானவர்களது மொத்த எண்ணிக்கை 2014 அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதேபோல் வந்து மினுவாங்கோவில் மேலும் 115 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகின்ற செய்தி காணப்படுகிறது. ஆரம்பித்த இடம் அறிய முடியாத நிலை. நாட்டில் பறந்து காணப்படும் கொரோனா தொற்றாளர்கள் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை என்ற செய்தி காணப்படுகிறது. நாட்டில் தற்போது ஆங்காங்கே கொரோனா தொற்றாளர்கள் கொத்தணியாக அடையாளம் காணப்படுவதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. சில நோயாளிகளுக்கு கொரோனா வைரஸ் எங்கு தொற்றியது என்பதை கண்டுபிடிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கத்தின் உதவிச் செயலாளர் மருத்துவர் நவீன் டி சோய்ஸா கூறியுள்ளார். இதன் காரணமாக கொரோனா நோய் சமூகத்தில் பரவியுள்ளது என்ற அறிக்கை வெளியிட நேரிடும் எனவும் இறுதி ஆபத்தான கட்டத்திற்கு இலங்கை சென்றுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக காணப்படுகிறது. நாங்கள் அந்த செய்தியூடாக காணலாம். ரிஷாத் பதியுதீன் மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரத்ன தெரிவித்துள்ளார். ரிஷாத் பதியுதீனை கைது செய்ய சட்ட அமலாக்க அதிகாரிகளுக்கு சிறிது அவகாசம் வழங்குமாறு பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமால் குணரத்ன பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த விவகாரத்தில் ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் உட்பட போலீஸ் மற்றும் பாதுகாப்பு அமைச்சு இலக்கு வைத்து மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மக்களின் கவலைகள் புரிந்து கொள்ளக்கூடியவை என்றாலும் இந்த கைதுகளை மேற்கொள்வதில் போலீசார் பின்பற்ற வேண்டிய சில நடைமுறைகள் சம்பந்தமாக ஒரு வழிமுறை உள்ளது என்று கூறியிருக்கிறார். எனவே ரிஷாத் பதியுதீனிடம் இருந்து வாக்குமூலம் ஒன்றினை பெற்றுக்கொண்டு அவரை சிஐடியினர் கைது செய்ய திட்டமிட்டிருந்த போதும் துரதிருஷ்டவசமாக அந்த செய்தி ஊடகங்களில் வெளியாகி ஊடகங்கள் மூலம் பொதுமக்கள் தெரிந்து கொண்டார்கள். இருப்பினும் அவர் கைது செய்யப்பட உள்ளதாக செய்தி வெளியானதும் அவர் தலைமறைவாகிவிட்டார் என கமால் குணரத்ன தெரிவித்தார். இப்போது அவரது சட்டத்தரணிகள் ரிட் விண்ணப்பத்தை தாக்கல் செய்துள்ளனர். எவ்வாறாயினும் ரிஷாத் பதியுதீன் விரைவில் கைது செய்யப்படுவார் என அவர் உறுதியளித்துள்ளார். மேலும் பதியுதீன் அல்லது அவரது கூட்டாளிகளுக்கு எந்த கருணையும் காட்ட தாங்கள் விரும்பவில்லை என தெரிவித்த கமால் குணரத்ன பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவரை கண்டுபிடிப்போம் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். பாருங்க, 4-5 நாட்களாக அவரை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், அவரை காணவில்லை என்றது சாதாரண விடயம் அல்ல. என்ன சொன்னால் ஒரு நாட்டில் இலங்கையில் ஒரு குட்டித்தீவில்லை, அதற்குள்ளே ஒருவரை காணவில்லை என்றால் வெளிநாடுகளுக்கு அவர் செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடும் செல்ல முடியாது என்றால் இலங்கைக்குள்ளே எவ்வளவு விடயங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே காணாமல் போனவர்கள் காணாமல் போனவர்களாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் எந்த முடிவு நாங்கள் எடுக்க முடியாது இல்லையா? சரி, நாங்கள் சில விடயங்கள் மக்களுக்கு புரியும், நேயர்களுக்கு என்னென்ன விடயங்கள் நாங்கள் சொல்ல முனைகிறோம் என்று அதுபோல் மற்ற செய்தியை விளம்பரையில் பார்ப்போம். மோட்டார் சைக்கிள் டிப்பர் கோப்பாயில் விபத்து என்று சொல்லி ஒரு செய்தி காணப்படுகிறது. மோட்டார் சைக்கிளும் டிப்பரும் மோதி விபத்துக்குள்ளாகியதில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளம் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் நேற்று சனிக்கிழமை காலை 6:15 மணி அளவில் கோப்பாய் சந்தையில் இடம்பெற்றுள்ளது. மேற்படி விபத்தில் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளம் குடும்பஸ்தரை வீதியால் சென்றவர்கள் மீட்டு ஜாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் குறித்த குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவத்தில் இயற்றாலை கொடிகாமத்தைச் சேர்ந்த ஒரு பெண் பிள்ளையின் தந்தையான கருணாரட்னம் கருணாந்தன் என்பவரை உயிரிழந்துள்ளார். இது தொடர்பான மரண விசாரணையை போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேமகுமார் மேற்கொண்டார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அது செய்திகளும் ஒரு பத்திரிகைகளும் காணப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கோப்பாய் சந்தில் விபத்து குடும்பஸ்தர் பரிதாப மரணம் என்று சொல்லி மற்றபல செய்தி பார்க்கலாம். காதல் விவகாரத்தால் இராணுவ சிப்பாய் தனக்கு தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளாராம். அந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம்.
கிளிநொச்சி இயக்கச்சி படை முகாமில் பணியாற்றும் இராணுவ வீரர் ஒருவர் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என இராணுவ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நாங்கள் மேலும் சொல்லப்பட்ட விடயங்களை பார்க்கலாம். சனிக்கிழமை அதிகாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாம். சம்பவம் தொடர்பில் மேலும் பார்க்கையில், குறித்த இராணுவ வீரர் ஒரு பெண்ணை காதலித்ததாகவும் இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக குறித்த பெண் இராணுவ வீரருடன் தொடர்பை துண்டித்துள்ளாராம். இதனால் மன விரக்தி அடைந்த குறித்த சிப்பாய் தன்னுடைய துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு உயிரை மாய்த்துள்ளார். இரத்தினபுரியைச் சேர்ந்த இவர் இயக்கச்சி ஹெமனு போஜ் படைப்பிரிவில் கடமை புரிந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் இராணுவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த பெண் யார் என்பது விசாரணைகள் மூலமாகத்தான் தெரிய வரக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நாங்கள் பார்க்க வேண்டிய செய்திகளை. கிளிநொச்சியில் 8 பேர் கைது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. கிளிநொச்சியில் 8 பேர் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலை அடுத்து கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதநகர் பகுதியில் சட்டவிரோதமான முறையில் இயந்திரம் மூலம் மணல் ஏற்றிய குற்றச்சாட்டில் 5 டிப்பர்களும் 3 உளவு இயந்திரங்களும் மணல் ஏற்றுவதற்கு பயன்படுத்திய இயந்திரம் மூலம் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் உதயன் பத்திரிகையினுடைய கட்டப்படப்பட்ட செய்தியாக, வால்வெட்டில் முதியவர் காயம் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று. புன்னாலை கட்டுவன் வடக்கில் நேற்று மாலை இடம்பெற்ற வால்வெட்டில் 62 வயது முதியவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் பொதுநல மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். முதியவரின் வீட்டிற்கு 2 மோட்டார் சைக்கிளில் சென்ற 4 பேர் கொண்ட குழுவினர் தாக்குதலை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக அறிய முடிகிறது. எனவே முதியவரை எதற்காக என்று சொல்லி தெரியவில்லை. எனவே அவர் இந்த முதியவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 2000 கடந்ததாம் கொரோனா. நேற்றும் 121 பேர் அடையாளமாம். இலங்கையில் மேலும் 121 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று அரசு தகவல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நேற்று இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட 121 பேரும் மினுவாங்குடா அடுத்த சிலை கொரோனா கொத்தனை பெறவருடன் தொடர்புடையவர்களாக சொல்லப்படுகின்றமே குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. எனவே கொரோனா பெறவருடன் தொடர்புடைய கொரோனா தொற்றாளர்களின் மொத்த எண்ணிக்கை 2014 அதிகரித்துள்ளது. அதேபோல இலங்கையின் கொரோனா வைரஸின் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கையை பார்த்தால் ஒட்டுமொத்தமாக 5475 அதிகரித்துள்ளது. அதில் 3395 பேர் குணமடைந்திருக்கின்றார்கள். 2067 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 13 பேர் வந்து உயிரிழந்தமையும் நாங்கள் இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. வவுனியா மாணிக்கர் வளவில் இருவர் வெட்டி படுகொலை, ஒருவர் படுகாயம், சந்தேக நபர் கைது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. வவுனியா ஓமந்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாணிக்கர் வளவு பகுதியில் இருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஒருவர் ஆபத்தான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் 2 சடலங்கள் இருப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவ இடத்திற்கு சென்ற ஓமந்தை போலீசார் தலையில் பாரிய வெட்டு காயங்களுடன் காணப்பட்ட 2 சடலங்களை மீட்டுள்ளனர். மேலும் ஒருவர் படுகாயம் அடைந்திருந்த நிலையில் ஆம்புலன்ஸ் மூலம் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவத்தில் மாணிக்கர் வளவு கிராமத்தின் கிராம அபிவிருத்தி தலைவரான கோபால் குக்கதாசன் மற்றும் முறிப்பை சேர்ந்த சிவனு மகேந்திரன் ஆகிய இருவர் மரணம் அடைந்ததாக போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுப்பிரமணியன் சிவாகரன் என்ற நபர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்ற சந்தேகத்தில் மாணிக்கர் வளவில் வசித்து வரும் இளைஞர் ஒருவர் ஓமந்தை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் உதயன் பத்திரிகையுடைய பக்கத்திலே, அதிகாரிகளை மிருகத்தனமான செயலை கண்டித்து அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் நாளை சுவையின விடுப்பு போராட்டமாம். கற்பிணி பெண் ஒருவருக்கு தற்காலிக இடமாற்றம் வழங்கப்படாத நிலையில் அவர் நீண்ட தூரம் பயணித்து பணிக்கு சென்று வந்த நிலையில் குழந்தை பிரசவிப்பதற்கு ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் குழந்தையை இழந்துள்ளாராம். இந்த சம்பவம் அனைவரையும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கியுள்ளது. இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறாமல் இருப்பதை வலியுறுத்தி வடக்கு மாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் நாளை திங்கட்கிழமை சுகையின விடுப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளதாம். இது தொடர்பில் அந்த அமைப்பு அனுப்பி வைத்துள்ள ஊடக அறிக்கையில், வடமாகாண அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் சங்கம் வடமாகாணத்தில் உள்ள மத்திய மற்றும் மாகாண சேவைகளில் கடமையாற்றுகின்ற அபிவிருத்தி உத்தியோகத்தர்களை கொண்ட தொழிற்சங்கமாகும். நாளை திங்கட்கிழமை வடமாகாணத்தை தழுவிய ரீதியில் சுயின விடுப்பு போராட்டத்தை நடத்த தீர்மானித்துள்ளோம். தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக தினமும் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது வீட்டிலிருந்து கடமைக்காக சென்று வந்த நிறைமாத கற்பிணியான அபிவிருத்தி உத்தியோகத்தர் தனக்கான தற்காலிக இடமாற்றத்தை 2 தலைவர்கள் கூறியிருந்தும் அது திணைக்கள தலைமையினால் மறுக்கப்பட்டதன் காரணமாக தொடர்ந்தும் தனது பிரயாணத்தை மேற்கொண்ட நிலையில் அவர் தனது குழந்தையை பிரசவிப்பதற்கு ஓரிரு வாரங்களுக்கு முன்னர் அந்த குழந்தையை இழந்துள்ளாராம். இதுபோன்ற சம்பவங்கள் பல அவ்வப்போது வடமாகாணத்தில் இடம்பெற்ற வண்ணமே உள்ளது. இந்த துன்பவியல் நிகழ்வு அரசு உத்தியோகத்தர்கள் ஆகிய அனைவரையும் மிகுந்த மன உளைச்சலுக்கும் ஏமாற்றத்திற்கும் உள்ளாகியுள்ளது. எனவே இதற்கான போராட்டம் தான் நாளை இடம்பெற உள்ளது. இந்த அதிகாரிகளினுடைய சில நடவடிக்கைகள், தனியார் நிறுவனமாக இருக்கலாம் அல்லது அரசு திணைக்களங்களாக இருக்கலாம்,
இவ்வாறான சலுகைகள் வழங்காத விடத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனையினுடைய கட்டம் தான் இந்த குழந்தை இழப்பு. அதுபோலதான் எங்களுடைய கொரோனா இலையினுடைய மூன்றாவது இலை என்ன நடந்தென்றால், பிராண்டிக்ஸ் தொழிற்சாலையில், ஆடை தொழிற்சாலையில் அங்கே பணிபுரிகின்றவர்கள் தச்சிலாக காய்ச்சல் வந்தாலும் அவர்களுக்கு பரிசோதனை அவங்களவர்களால் மேற்கொள்ளப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுப்புவதற்கு அவர்களுக்கு அனுமதி இல்லை. அவர்கள் அங்கே காய்ச்சல் வந்தால் என்ன செய்வது, மயங்கி விழுந்தால் கூட தண்ணியை தெளித்து எழுப்பி வேலையை வாங்கக்கூடிய நிலையில் தான் இருந்தார்களாம். எனவே அந்த பெண், அந்த முதலாவது பெண், தொற்றால் பாதிக்கப்பட்ட முதலாவது பெண் கொடுத்த வாக்குமூல அறிக்கையில் தான் அந்த விடயம் சொல்லப்பட்டது. அண்மையில் தனக்கும் காய்ச்சல் வந்தது, தன்னை அவர்கள் வெளியில் பரிசோதிப்பதற்கு விடவில்லை. இருந்தபோது மெலுதிகமாக காய்ச்சல் அதிகரித்த பொழுது அங்கு பணிபுரிகின்ற வைத்தியர் தாதி மூலமாகத்தான் பேர்ந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு தான் வைத்தியசாலைக்கு, அதுவும் ஆண்கள் தங்கியுள்ள வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டு அங்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு தான் தொற்று உறுதிப்பட்டதை உணரக்கூடியதாக இருந்தது என்று சொல்லி கண்டுபிடித்தால், எனவே நிறுவனத்தில் சார்ந்த உத்தியோகத்தர்கள், தலைமைப்படுத்தில் உள்ளவர்கள், சக ஊழியர்களுடைய சகல விதமான உடல் உள்ள நலன்களிலும் அக்கறை உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாக இவ்வாறான அனர்த்தங்களை நாங்கள் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். பாருங்கள், குழந்தை பிரசவிப்பதற்கு ஓரிரு தினங்களுக்கு முன்னர் அந்த குழந்தை இறந்த நிலையில் காணப்படுகிறது. தொடர்ச்சியான பயணங்கள் மூலமாக நிறைமாத கற்பிணி பேருந்தில் பயணிக்கின்ற பொழுது இவ்வாறு இருக்கும். அவருக்கு அந்த இடமாற்றத்தை அந்த காலத்திலாவது ஒரு விடுமுறையை வழங்கி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் இல்லையா? எனவே அந்த இவர் மிலைச்சித்திரமான, அல்லது ஒரு என்ன சொல்வது, ஒரு இவர் சொன்னது போல ஒரு மிருகத்தனமான செயல்தான் இல்லையா அது? சரி, அவர் சமூகங்களில் நடக்கக்கூடாமல் பார்ப்பதற்கு எடுப்பதற்காகத்தான் அந்த போராட்டங்கள் நாளை நடத்தப்படவிருக்கிறது. கட்டுக்கடங்காத கொரோனா, மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்தை முடக்குங்கள், அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. நாட்டில் கொரோனா இரண்டாம் அலையின் மூலம் அறியப்படாத நிலையில் அபாய வலயங்களில் சமூக பரவல் உருவாகி இருக்கலாம். எனவே மாவட்டங்களுக்கு இடையிலான போக்குவரத்தை முடக்குங்கள் என அரசாங்கத்திடம் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் அதிகரிக்கும் கொரோனா தொற்று மீனவாங்குடையுடன் தொடர்புடைய என அதிகாரிகள் கூறினாலும் சமூக பரவல் தொடங்கி இருக்கலாம் என்பதற்கான அறிகுறி இது என்றும் அச்சங்கத்தின் உறுப்பினர் டாக்டர் நவீன் டி சோய்சா தெரிவித்துள்ளார். நாட்டில் அபாய வலயங்களாக அறிவிக்கப்பட்ட பகுதிகளில் மக்கள் நடமாட்டத்தை உடனடியாக கட்டுப்படுத்துமாறும், கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்த மாவட்டங்களுக்கு இடையில் தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை போலீஸ் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளமையானது ஒரு தீர்வு அல்ல என்றும், ஏனெனில் மக்கள் இன்னும் அனுமதி பத்திரத்தை காட்டி செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இதற்கிடையில் கொரோனா தொற்று உறுதியான நோயாளிகளின் எண்ணிக்கையில் விரைவான அதிகரிப்பை கட்டுப்படுத்த நாட்டில் தற்போதுள்ள சுகாதாரத்துறை போதுமானதாக உள்ளதா என்ற கவலையும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எழுப்பியுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதுபோல் யாழ்ப்பாணம் வடமாட்சி கூடத்தினையில் வந்து ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும், மன்னிக்க வேண்டும், குடத்தினையில் சிலர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், மன்னிக்க வேண்டும், வடமலாட்சி கிழக்கு குடத்தினையில் வீதி சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்ட ஒருவருக்கு கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் தென்பட்டதை அடுத்து அவருடன் நெருங்கி பழகியோர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. அத்துடன் அவரிடமிருந்து PCR சோதனைக்குரிய மாதிரிகள் மீளப்பெறப்பட்டு சோதனை முன்னெடுக்கப்பட உள்ளதாக அறிய முடிகிறது. அந்த பகுதியில் நடைபெறும் வீதி சீரமைப்பு பணிகளில் தனியார் நிறுவனம் ஒன்று ஈடுபட்டுள்ளதாம். அதற்காக வெளி மாவட்ட தொழிலாளர்கள் அழைத்து வரப்பட்டுள்ளார்களாம். அவர்கள் குடத்தனை பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள். அவர்களில் ஒருவர் 3 நாட்களை முன்னர் குருணாகலில் உள்ள அவரது வீட்டுக்கு சென்று திரும்பியுள்ளாராம். அவருக்கு இருமல் காய்ச்சல் காணப்பட்டதை அடுத்து படுத்துத்துறை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றுள்ளாராம். அவருக்கு PCR பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதன்போது அவரிடமிருந்து பெறப்பட்ட மாதிரிகள் போதாது என்பதால் மீளவு மாதிரிகள் பெறுமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை அவருடன் அங்கு நெருங்கி பழகி ஒருவருக்கும் காய்ச்சல் அறிகுறி நேற்று தென்பட்டுள்ளது. இதனையடுத்து அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். இதேவேளை இங்கு பணிக்காக வந்துள்ள 73 பேருக்கு PCR சோதனை முன்னெடுக்கப்பட உள்ளது என வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவ கலாநிதி கேவிஸ்வரன் தெரிவித்துள்ளார். தொற்று உறுதியானால் என்ன நிலைமை என்று யோசிச்சு பாருங்கள். 73 பேரில் ஒரு 5 பேருக்காக தொற்று இருந்தால் கூட அவர்கள் அந்த பிரதேசத்தில் சென்று வந்த கடைகள், உணவு வாங்குவதற்காக சென்ற இடங்கள் நினைக்கவே உண்மையில் பயமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மக்கள் சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். வெளி மாவட்டங்கள் வந்தவர்களை நீங்கள் பழகுவது அவதானமாக இருங்கள். எங்கள் உறவினர்களும் அங்கே பணிபுரிகிறார்கள் வெளி மாவட்டங்களில். அவர்கள் எல்லாம் இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை, நாங்களும் வர வேண்டிய அவசியம் இல்லை. தொலைபேசி மூலமாக நீங்கள் தொடர்புகள் இருங்கள். தயவுசெய்து இங்கே வர வேண்டும் நினைக்காதீர்கள், நாங்களும் வர மாட்டோம். யாரும் அங்கே இருக்கின்றவர்கள் இங்கே வந்தாலும் வேண்டாமலும் மறுத்து விடுங்கள், நீங்களும் செல்ல வேண்டாம். அண்மையை கூட சொல்லியிருந்தார்கள் கொழும்பினுடைய மாநகரசி உறுப்பினர்கள் சுகாதார அமைச்சர் அவர்கள், இங்கே கொழும்புக்கு யாரும் அத்தியாவசிய தேவைகள் இன்றி வர வேண்டாம் என்று சொல்லி சொல்லியிருந்தார். உண்மையில்
அது ஒரு நல்ல விடயம். எனவே செல்லக்கூடாது. தொடர்ந்து நாங்கள் செய்திகளை பார்ப்போம். பயணங்களை கட்டுப்படுத்துங்கள். கொரோனா தொடர்பில் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று ஒரு செய்தி காணப்படுகிறது. ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். நாட்டில் ஊரடங்கு சட்டம் அமலில் இல்லாத பகுதிகளிலும் கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் அடையாளம் காணப்படும் நிலையில் மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என கேட்டிருக்கும் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா. வார இறுதி நாட்களில் மேற்கொள்ளும் பயணங்களை கட்டுப்படுத்தி கொரோனா பரவலை கட்டுப்படுத்த மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும், முடிந்தளவு வார இறுதி நாள் பயணங்களை நிறுத்துவது நல்லதெனவும் அவர் கேட்டிருக்கிறார். தற்போது அதிக கொரோனா நோயாளர்கள் அடையாளம் காணப்படும் கம்பகா மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து தனிமைப்படுத்தல் ஊரடங்கு அமுலில் காணப்படும் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா குறிப்பிட்டுள்ளார் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. அதுபோல் உட்பகசதிகளாக நாங்கள் பார்க்கலாம். ரணில் அரசை காப்பாற்றுவதற்காகவே முஸ்லீம் அமைச்சர்கள் பதவி விலகினார்களாம். ஜனாதிபதி ஆணைக்குழுவில் ஹபீர் ஹாசிம் சாட்சியம். நல்லாட்சி அரசில் இருந்த முஸ்லீம் அமைச்சர்கள் என்றும் அனைவரும் ஒரே நாளில் பதவி விலகியமை ரிஷாட் பதியுதீனை பாதுகாக்க அல்ல, ரணில் தலைமையிலான அரசை காப்பாற்றவே அவ்வாறு செய்தார்கள் என்று முன்னாள் அமைச்சர் ஹபீர் ஹாசிம் ஒரு சாட்சியத்தை வழங்கியிருக்கின்றார். அதேபோல் ஓராண்டு நிறைவுக்குள் புதிய அரசமைப்பு வருமாம். தற்போது கைகள் கட்டப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே சொல்லியிருக்கின்ற செய்தி ஒன்று. தனது முதலாவது பதவியாண்டு நிறைவு தினத்திற்கு முன்னர் புதிய அரசமைப்பு கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே தெரிவித்துள்ளாராம். 19வது திருத்தத்தை வைத்துக் கொண்டு தன்னால் இதனையும் செய்ய முடியாது என்றும் அவர் கூறியிருக்கின்றாராம். மிக விரைவில் 20வது திருத்த யோசனையை நிறைவேற்றிவிட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளாராம். எனவே தன்னுடைய கைகள் இப்பொழுது கட்டப்பட்டு உள்ளதாம். 3-2 பெரும்பான்மை இருக்குதானே இல்லையா? சரி, நாங்கள் பார்க்கலாம். இனம் தெரியாதோரின் தாக்குதலில் 5 இளைஞர்கள் படுகாயம். வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் சம்பவம் காணப்படுகின்றது. வவுனியா செட்டிக்குளம் கிறிஸ்தவ குளம் பகுதியில் காணி துப்புரவாக்கும் பணிக்காக சென்றிருந்த இளைஞர்கள் துப்பாக்கி முனையில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக படுகாயமடைந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு 10 மணி அளவில் செட்டிக்குளம் கிறிஸ்தவ குளம் பகுதியில் இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, செட்டிக்குளம் கிறிஸ்தவ குளம் பகுதியில் காணி துப்புரவாக்கும் பணிக்காக சென்று ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த 5 இளைஞர்கள் மீது அங்கு வந்த குழு ஒன்று தாக்குதல் நடத்தியுள்ளது. துப்பாக்கிகளை காட்டி கத்தி, வாள், கோடரி மற்றும் இரும்பு கம்பிகள் போன்ற கூரிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதாகவும், தம்மிடம் இருந்த பணம், நகை, தொலைபேசி போன்ற உடைமைகளையும் அந்த குழு பறித்து சென்றுள்ளதாகவும் படுகாயமடைந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தாக்குதல் சம்பவத்தில் படுகாயமடைந்த 5 இளைஞர்களும் நேற்று முன்தினம் இரவு செட்டிக்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு நேற்று காலை மேலதிக சிகிச்சைக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த தாக்குதல் தொடர்பில் வவுனியா வைத்தியசாலை போலீசார் முறைப்பாட்டை பெற்றுக்கொண்டதுடன் மேலதிக விசாரணைகளை வவுனியா போலீசார் முன்னெடுத்துள்ளனர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதுபோல தீயில் கருகிய வாகனங்கள் என்ற தலைப்பில் செய்தி ஒன்று. கல்முனை போலீஸ் பிரிவு குறிப்பிட்ட சுனாமி வீட்டு திட்டத்தின் கிரீன் பெல்ட் தொடர்மாடி குடியிருப்பில் உள்ள வாகனங்களுக்கு மர்ம நபர்கள் நேற்று முன்தினம் தீயை வைத்துள்ளனராம். இதனால் 3 மோட்டார் சைக்கிள்கள் உட்பட சிறுவர்களின் 5 சைக்கிள்களும் முற்றாக எரிந்து நாசமாகியுள்ளன. மின்சார சபைக்கு சொந்தமான மின் மானிகளும் தீயில் சேதமடைந்துள்ளன. எனினும் வேறு பாதிப்பு ஏற்படவில்லை என போலீசார் சொல்லுகின்றார்கள். விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. எனவே இவ்வாறான வன்முறை சம்பவங்களும் அதிகமாக இவ்வளவுதான், பாதுகாப்பு தரப்பினர் அதிகமாக ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டாலும் ஊருக்குள் நகரங்களுக்கு விடப்பட்டாலும் வன்முறைகள் அதிகரித்த வண்ணமே இருக்கிறது இல்லையா? இருவரையும் போட்டுள்ளேன், தேவை என்றால் போய் பாருங்கள். வவுனியா இரட்டை படுகொலையாளி வாக்கு மூலம் செய்தி காணப்படுகிறது. அங்கு இருவரையும் போட்டுள்ளேன், தேவை என்றால் போய் பாருங்கள் என வவுனியாவில் இரட்டை படுகொலை செய்த கொலையாளி தெரிவித்துள்ளார். வவுனியாவில் இருவர் நேற்று காலை வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். நேற்று காலை கொலை நடந்த வீட்டிற்கு அயலுள்ள வீடொன்றிற்கு சென்ற சந்தேக நபர் வீட்டில் உள்ளவர்களை அழைத்து அவர்களிடம் வாங்கிய காட்டு கத்தியை ஒப்படைத்துள்ளார். இதன் போது அங்கு இருவரையும் போட்டுள்ளேன், தேவை என்றால் போய் பாருங்கள் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார். பின்னர் சம்பவம் நடந்த வீட்டிலிருந்து தனது ஆடைகள் உள்ளிட்ட சில பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கால்நடையாக கிளம்பியுள்ளார். அவரது தகவலால் அச்சமடைந்த அயலவர்கள் சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு சென்றுள்ளனர். அங்கு இருவர் உயிரிழந்த நிலையில் மற்றொருவர் படுகாயமடைந்த நிலையில் குற்றுயிராகவும் காணப்பட்டுள்ளார். இதையடுத்து ஓமந்தை போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதுடன் நோயாளர் காவு வண்டியில் படுகாயமடைந்தவர் வவுனியா வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதனையடுத்து கிராம மக்கள் சிலர் சந்தேக நபரான இளைஞரை தேடிச் சென்றனர். இளைஞர் நடந்து சென்று கொண்டிருந்ததை அவதானித்தனர். அவரிடம் ஆயுதங்கள் ஏதாவது இருக்கலாம் என்ற அச்சத்தில் அவரை பின்தொடர்ந்து சென்று சற்று தொலைவில் கடமையில் இருந்த போக்குவரத்து போலீசாரிடம் விடயத்தை தெரிவித்தனர். இளைஞனை போக்குவரத்து போலீசார் மடக்கி பிடித்தனர். சம்பவம் நடந்த வீட்டில் மதுபான போத்தல்கள் பல காணப்பட்டன. மது அருந்திய இடத்தில் விபரீதம் நடந்திருக்கலாம் என்ற தோற்றத்தை
இரவு வேளையிலும் போக்குவரத்து மிகுந்ததாகவே அந்த வீதி காணப்படுமாம். சங்கப்பட்டி பாலம் அமைக்கப்பட்டு மக்களின் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்ட போது கீரதெய்விலிருந்து சங்கப்பட்டி வரை வீதியின் இருமரங்கிலும் சூரிய மின்கலத்தில் இயங்கும் மின் விளக்குகளும் பொருத்தப்பட்டு பாலமும் அதனோடு இணைந்த வீதிகளும் பட்டொளி வீசியதாம். எனினும் அந்த சூரிய மின்கல விளக்கு யாவும் தற்போது பழுதந்தமையால் இந்த வீதி இருளில் முழுக்கியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறதாம். அதைவிட மோசமான செய்தி என்று சொன்னால், பாலத்தை அண்மித்து அமைந்துள்ள சுற்றுலா பயணிகள் தரிப்பிடங்களில், அது அமைக்கப்பட்டிருக்கும் தான் சுற்றுலா பயணிகள் இருப்பதற்கான இடங்களில், அந்த இருளை பயன்படுத்தி சமூக சீர்கேடுகளும் இடம்பெறுகிறதாம். அத்தோடு அந்த வீதியூடாக இரவில் பயணம் செய்வோர் மிகுந்த சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் என்று சொல்லப்படுகிறது. இருளை பயன்படுத்தி சமூக சீர்கேடுகள் அங்கு இடம்பெறுகிறது என்றால் யோசித்து பாருங்கள். அதெல்லாம் சூரிய மீன்கள்லாம் பழுதா போயிட்டு அந்த தெரியுமா போயிருக்கிறீங்களா? சங்கப்பட்டி பாலப்பாறை இல்லையா போயிருக்கீங்க? எனவே அழகாக இருக்கும். அருமையாக அதை ரசிப்பதற்காகவே அங்கே ஒரு கூட்டம் வரும். அங்கே சுற்றுலா பயணிகள்லாம் அங்கே தங்கியிருப்பார்கள். வாகனங்கள் நிறுத்திவிட்டு அங்கே படங்கள் எடுப்பார்கள். ஷூட்டிங் எல்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இரவு பொழுதே இல்லாசமாக கழிப்பார்கள். இருள் இருக்கின்றபடியினால் வேறு விதமாக கழிக்கிறார்கள். உடனே அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அந்த இடத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும். சம்பந்தமாக போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் நினைக்கின்றேன். சுகாதார நடைமுறை கட்டாயமாக மீறினால் தண்டனை நிச்சயம் என்று வவுனியா போலீசார் எச்சரிக்கை விடுத்திருப்பதான செய்தியை நாங்கள் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுபதில் குறைகள் இருந்தால் திருத்தலாம், கைவிட முடியாது. அமைச்சர் ரத்ன ஆயுத்த தெரிவிப்பது ஒரு செய்தி காணப்படுகின்றது. அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டத்தில் குறைகள் இருந்தால் அவற்றை சரி செய்யப்படும், ஒருபோதும் அந்நடவடிக்கையை கைவிட முடியாது என அமைச்சர் சிபி ரத்நாயக்கா தெரிவித்துள்ளார். ஒரே நாடு ஒரே சட்டமன்ற நிலையை உருவாக்குவதற்காகவே ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சே தீவிரமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அரசியலமைப்பின் 20வது திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றிய பின்னர் புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சிவரெளிய டயக்கம்ப பகுதியில் நேற்று நடைபெற்ற வீதி புனரமைப்புக்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடுகையில், 19வது திருத்த சட்டம் மூலம் இல்லாதொழிக்கப்படும் என ஜனாதிபதி மற்றும் பொது தேர்தல்களின் போது அறிவிக்கப்பட்டது. தற்போது அதனை செய்ய முற்படும் போது எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. 20 குறைகள் இருந்தால் அவற்றை சரி செய்யலாம், ஆனால் அந்நடவடிக்கையை கைவிட முடியாது. 20வது திருத்த சட்டம் மூலம் நிறைவேற்றிய பின்னர் நாட்டுக்கு பொருத்தமான புதிய அரசியலமைப்பு ஒன்று இயற்றப்படும். அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு வருகின்றன. விரைவில் அப்பணி நிறைவு செய்யப்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கையாகும். அதேபடி முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதியுதீனுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு சட்ட ரீதியாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இது அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கை அல்ல. எனவே சட்டத்துக்கு மதிப்பளித்து ரிசாட் பதியுதீன் போலீசாரிடம் சரணடைய வேண்டும். எவராவது தவறிழைத்திருந்தால் தகுதி தராதரம் பாராது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் சந்தையிலே மதுப்பாவனையாம். சங்காண மீன் சந்தையில் மதுப்பாவனையில் ஈடுபடுபவர்களை கட்டுப்படுத்த நோக்கில் நேற்று முன்தினம் மதியம் வட்டுக்கோடை போலீசார், வெளிகாம மேற்கு பிரதேச சபையின் செயலாளர், தபிசாளர், சுகாதார பிரிவினர் உள்ளிட்ட குழுவினர் நேரில் சென்று சங்காண மீன் சந்தையை பார்வையிட்டிருக்கின்றார்களாம். அங்கேயும் மதுப்பாவனைகள் இடம்பெறுகிறது. அதேபோல் பஸ்கள் ஏற்றிச் செல்லாதமையினால் உள்ள தாக்கத்துடன் பயிற்சியை எதிர்கொண்ட உயர்தரமானவை மாங்குளத்து மாங்குளம் மகாவித்தியாலயத்தில் காப்பது உயர்தர பயிற்சியை தொட்டிய மாணவி வீதியில் பஸ்ஸுக்காக நின்றிருக்கிறார். பயிற்சிக்கு 7:30 மணியையும் தாண்டி 3-4 பஸ்கள், அரசு பஸ்கள், தனியார் பஸ்கள் எல்லாம் போனதாம் அந்த மாணவியை ஏற்றவில்லையாம். எனவே மிகுந்த நேர தாமதத்தோடு பயிற்சிக்கு சென்ற போதும் அந்த மன தாக்கத்தோடு அந்த பயிற்சியை எழுதியிருக்கின்றாராம். பாடசாலை மாணவர்களை பஸ்களை இட்டாமல் செல்வது தொடர்பாக பலமுறை வவுனியா பேருந்து சாலை மற்றும் கிளிநொச்சி பேருந்து சாலை என்பவற்றுக்கு முறைப்பாடுகள் தெரிவித்த போதும் எதுவித பயணம் கிடைக்கவில்லை என மக்கள் தெரிவித்திருக்கின்றார்களாம். பாடசாலை மாணவர்களை பஸ்கள் ஏற்றாமல் செல்லுகின்ற நிலைமை காணப்படுகிறதாம். எனவே உயர்தர பரீட்சை மாணவி எவ்வாறு மனத்தாகத்திற்கு உள்ளாக இருப்பார் இல்லையா? நேரம் தாமதமாக போனால் அந்த பரீட்சையை எழுத முடியாத சூழ்நிலை கூட ஏற்படுத்தலாம். பாடசாலைகள் சாதாரணமாக நடைபெறும் நேரத்தில் நேரம் தாழ்த்தி சென்றாலும் தற்போது பாடசாலைகள் நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் பாடசாலை சீருடையுடன் இருக்கும் மாணவி பரீட்சையை பரீட்சைக்கு தோன்றுவதற்கு காவல் நிற்கிறார். அவர் ஏற்றிச் செல்ல வேண்டும் என்ற நோக்கம் இல்லாத செயற்பட்டவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார்களாம். என்ன ஒரு அறிவானவர்கள் இல்லையா? பேருந்தில் செல்பவர்கள் இவர்களுக்கு உண்மையில் சரியான தண்டனை வழங்க வேண்டும். மற்றொரு செய்தி, சஹ்ரான் தலைமையிலான குழு 20 தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிட்டிருந்ததாக ஆணைக்குழுவில் போலீஸ் உத்தியோகத்தர் சாட்சியம் வழங்கியிருக்கின்றாராம். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களுடன் தொடர்புடைய சஹ்ரான் ஹாசிம் தலைமையிலான குழு 20 தற்கொலை தாக்குதல்களை நடாத்த திட்டமிட்டிருந்தது என உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல் தொடர்பில் விசாரணை நடத்தி வரும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக அறிய முடிகிறதான செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறதாம். புதிய ராஜதந்திர அதிகாரிகள் வாழ்த்துரைத்த பிரதமர் மஹிந்த ஒரு செய்தி காணப்படுகிறது.
வெளிநாடுகளுக்கான இலங்கை ராஜதந்திர அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ள நான்கு பேர் அலதி மாளிகையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை சந்தித்துள்ளனர். நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கான இலங்கை நிரந்தர பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டுள்ள மொஹான் பீரி, சீனாவுக்கான இலங்கையில் புதிய தூதுவர் கலாநிதி பாலித கொகன்ன, ஜப்பானுக்கான இலங்கையின் புதிய தூதுவர் சாஜிப் குணசேகர, ஜெனிவாவுக்கான இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி சி ஏ சந்திர பிரேமா ஆகியோர் பிரதமரை சந்தித்தனர். வெளிநாடுகளில் ராஜதந்திர சேவைகளுக்கு செல்லும் இந்த அதிகாரிகளுக்கு பிரதமர் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள இந்த ராஜதந்திர அதிகாரிகள் இன்னும் சில தினங்களில் ராஜதந்திர சேவைகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்ல உள்ளனர். ராஜதந்திர அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளவர்களில் மெகான் பீரிஸ், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்கத்தின் கீழ் முன்னாள் பிரதமர் நீதியரசராகவும் சட்டமா அதிபராகவும் கடமையாற்றினார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. எனவே உதய பத்திரிகையினுடைய ஆசிரியத்தில் எங்கும் பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி என்ற தலைப்பில் அமைந்திருக்கிறது. கொரோனா சம்பந்தமான செய்தி அதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க முடியாது என்ற செய்தியாக, பயணங்களை மட்டுப்படுத்தவும் இராணுவ தளபதி கோரிக்கை நாங்கள் பார்த்த செய்தியாக இருக்கிறது. 72 மணி நேரத்தினுள் PCR சோதனையாம், நாட்டிலிருந்து புறப்படும் அனைத்து பயணிகளும் புறப்பட்ட 72 மணி நேரத்துக்குள் PCR சோதனைகள் செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை இன்று மாலை 6 மணி முதல் நடைமுறைக்கு வரும் என்று கட்டுநாயக்க விமான நிலையம் அறிவித்துள்ளதான் என்ற ஒரு திட்டமாக இருக்கிறது. ஊட்டச்சத்தின்மை பட்டியலில் இலங்கைக்கு 64வது இடம் கிடைத்திருக்கிறதாம். உலகளவில் 107 நாடுகளில் நடத்தப்பட்ட ஆய்வில் இலங்கை பசி மற்றும் ஊட்டச்சத்தின்மை நாடுகளின் பட்டியலில் 64வது இடத்தை பெற்றிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. 10 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயினுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கொடிகாபத்தை பகுதியில் நபரொருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான நபரிடமிருந்து 10 கோடி ரூபாய் பெறுமதியான 10 கிலோகிராம் ஹெரோயின் ரக போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாத்தீங்களா, 10 கோடி 10 கிலோவினுடைய பெறுமதி, 10 கோடி, 1 கிலோ 1 கோடி இல்லையா? அதுதான் இளைஞர்கள் அதிகமாக ஈடுபடுகிறார்கள் விற்பனை இல்லை. நிச்சயமாக அப்படிதானே. கொரோனாவின் ஆயுட்காலம் தொடர்பில் சரியான தகவல்கள் இதுவரை இல்லையாம் கூறுகின்றாராம் மகளிர் மருத்துவ நிபுணர் உத்பலா. கொரோனா வைரஸின் ஆயுட்காலம் தொடர்பில் சரியான தகவல் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என சுகாதார மேம்பாட்டு பணியகத்தின் மகளிர் மருத்துவ நிபுணர் உத்பலா அமர்சிங் தெரிவித்துள்ளார் என்ற செய்தியும் உள்ளே காணப்படுகிறது. இலங்கையை அமெரிக்காவின் காலனியாக மாற்றும் சதி திட்டம் எச்சரிக்கும் விஜயதாஸ் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. நாடு தற்போது செல்லும் நிலை நீடித்தால் இன்னும் சில வருடங்களில் இலங்கை நிச்சயமாக அமெரிக்காவின் காலனியாக மாறிவிடும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ச கொழும்பில் நேற்று முன்தினம் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். சீனாவின் காலனித்துவ ஆதிக்கத்திற்கு எதிராக இலங்கையை அமெரிக்காவின் காலனியாக மாற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்காக அமெரிக்க தூதுவர் குழு விரைவில் இலங்கை வர உள்ளது. 20வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் என்பது இலங்கையை சீனாவின் காலனியாக மாற்றுவதற்கு எதிராக அமெரிக்காவின் காலனியாக மாற்றுவதற்கான சதி திட்டம். நாட்டை பாதுகாப்பதே மக்கள் நம்பிக்கை வைத்து ஜனாதிபதியிடமும் அரசாங்கத்திடமும் நாட்டை ஒப்படைத்துள்ளனர். எனினும் இவர்கள் நாட்டை காட்டி கொடுப்பவர்கள் என்றால் மக்கள் அப்பாவிகளாக பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். மக்கள் தமது அதிகாரத்தை பயன்படுத்தும் சந்தர்ப்பத்திற்கு செல்வார்கள் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதுபோல சமூக தொற்றாவதை தடுக்கவே வர்த்தமானி பவித்ரா வன்னியாராட்சி விளக்கம். சமூக தொற்றாக கொரோனா பரவுவதை தடுப்பதற்காகத்தான் கடுமையான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாக அவர் சொல்லுகின்றார். குறிப்பாக 10,000 ரூபாய் தண்டப்பணமும் 6 மாத சிறை தண்டனை என்ற அந்த வர்த்தமானி அறிவித்தல் தான். அதேபோல் ராஜபக்சக்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி ஆளும் கட்சி MP விஜயதாசுவின் பாதுகாப்பு திடீரென குறைக்கப்பட்டதாம். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்சவின் பாதுகாப்பு திடீரென குறைக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. தவறான வார்த்தைகளால் அந்தரிக்கும் நோயாளர்கள் MP அரவிந்தகுமார் அவசர கடிதம். பதுளை மருத்துவமனையில் தவறான வார்த்தை பிரயோகங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் பதுளை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அரவிந்தகுமார் பதுளை மாவட்ட சுகாதார பணிப்பாளருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளாராம். அதில் உதாரணமாக நோயாளர் காத்திருக்கும் பகுதி என்பதற்கு நாயாளர் காது சிரிக்கும் பகுதி என்று சொல்லி போடுகிறார்கள். தமிழில் பிள்ளையாக இருக்கிறது. எனவே அவை மாற்றப்பட வேண்டும். எனவே நோயாளர்கள் குழம்பிருக்கிறார்களாம் இல்லையா? தமிழில் ஒரு எழுத்து குற்றி இல்லை என்றால் ஒரு முற்றுப்புழு குற்றி இருந்தாலே வேறு அர்த்தங்கள் வருகின்ற அர்த்தங்கள் நிறைய இருக்கிறது. எனவே நோயாளர்களுக்கு அந்த இரட்டை கம்பு போடாது அப்படின்னால் அது நாயாளராக இருக்கும். எப்படி இருக்கும் இல்லையா? உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி MP அரவிந்தகுமார் அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அந்த செய்தி தான் அந்த செய்தி.
மினுவாங்குடம் கொரோனா கொத்தணி தொடர்பில் விசாரணைகள் மும்முரம் என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. மினுவாங்குடம் கொரோனா கொத்தணி ஆரம்பமானது எவ்வாறென விசாரணை செய்வதற்காக அரசு புலனாய்வு அதிகாரிகள் ஊடாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகட தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சின் ஆலோசனைகளுக்கு அமைய இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய 200க்கும் அதிகமானவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்ற அந்த செய்தி காணப்படுகின்றது. அதுபோல் கணவன் தலைமையாக இருக்கிறாராம். என்று சொன்னால் போதையில் முரண்பட்டு மனைவிக்கு கத்தியால் குத்தி இருக்கிறாராம். கணவனின் கத்துக்குத்துக்கு இலக்கான மனைவி கிளிநொச்சி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கணவர் தலைமறைவாகியுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று முன்தின மாலை நடந்துள்ளது. மதுபோதையில் இருந்த கணவன் மனைவியுடன் முரண்பட்டு கத்தியால் குத்தியுள்ளார் என்று கூறப்படுகிறது. காயமடைந்த மனைவி தருமபுரம் மருத்துவமனையில் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து கிளிநொச்சி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாராம். வவுனியா பேருந்து நிலையத்தில் சேவையில் ஈடுபடும் இலங்கை போக்குவரத்து சாரதிகளுக்கும் தனியார் போக்குவரத்து சாரதிகளுக்கும் இடையே நேற்று கருத்து முரண்பாடு ஏற்பட்டதாம். இதையடுத்து வவுனியா மாவட்ட செயலர் போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு சென்று சமரசம் படுத்துகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். நாட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை ஏதோ ஒரு வகையில பிரச்சனைகளாக இருக்கிறது இல்லையா. மணல் எட்டிய குற்றச்சாட்டில் 8 பேர் கிளிநொச்சியில் கைது. கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் சட்டவிரோதமான முறையில் மணல் எட்டிய குற்றச்சாட்டில் 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் போலீஸ் விசாரணைகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். 5 டிப்பர்களும் 3 உளவு இயந்திரங்களும் போலீஸ் பாதுகாப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன. இங்கே தான் ஏந்தி கொண்டு போறாங்க. நாடே இவ்வளவு பெரிய அலுவலகம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. ஒன்றும் செய்யலாம், வீட்டோடு வெளிக்கிட முடியாது. ஊரடங்கு சட்டங்கள் 22 மாவட்டங்களில் கொரோனா பாதுகாப்பு. மணல் ஏத்தி கொண்டு எங்கே போறாங்க, யாருங்க வைக்கிறாங்க, ஒன்றுமே தெரியாது இல்லையா. தொடர்ந்து பார்ப்போம் மற்ற செய்திகளை. ஊரடங்கை மீறியோர் கைது. 203 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஊரடங்கை மீறிய கம்மகாவில் போலீஸ் தலைமைப்படுதல் ஊரடங்கு உத்தரவை மீறிய 203 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முன்தினம் மாத்திரம் 36 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோகன தெரிவித்தார். ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட கடந்த 4ஆம் தேதி முதல் நேற்று காலை 6 மணி வரையான கால பகுதியிலேயே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. புத்தளம் சிலாபம் வீதியில் வாகனத்தை கைவிட்டு தப்பிச் சென்றாராம் ரிஷாத் என்ற செய்தி ஒன்று காணப்படுகிறது. அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் முன்னாள் அமைச்சருமான ரிஷாத் பதியுதீன் தான் விரைவில் கைது செய்யப்படுவேன் என தனது வாகனத்தில் உள்ள வானொலி செய்தி மூலம் அறிந்து புத்தளம் சிலாபம் வீதியில் வாகனத்தை கைவிட்டு விட்டு தப்பிச் சென்றல்ல என்று குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணையின் போது வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாம். ரிஷாத் கடந்த 13ஆம் தேதி புத்தளத்திலிருந்து கொழும்புக்கு வந்திருந்தாராம். பயணத்தின் போது தனது வாகனத்தில் உள்ள வானொலியில் ஒளிபரப்பான தனியார் வானொலி அலைவரிசை ஒன்றில் செய்தியை செவிமடுத்து கொண்டிருந்தாராம். அப்பொழுதெல்லாம் அதில் சொல்லப்பட்டுள்ளாம் ரிஷாட்டை கைது செய்ய வேண்டும் என்று. அப்படியே வாகனத்தை விட்டுவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறாராம். எனவே உடனே சாரதியிடம் சட்டம் அதிபர் போலீசார் உடனடியாக பதியுதீனை கைது செய்து காவலில் வைக்குமாறு அறிவித்ததாக அந்த செய்தி அமைந்திருந்ததாம். உடனே சாரதியிடம் புத்தளம் சிலாபம் வீதியில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாகனத்தை நிறுத்துமாறு கூறியதுடன் உடன் அதிலிருந்து வெளியேறி புரிதொரு வாகனத்தில் புத்தளத்துக்கு தப்பினாராம். இது குற்றப்புலனாய்வு திணைக்கள விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் ரிஷாத்தின் பாதுகாப்பு வாகனத்தில் இருந்த போலீஸ் கான்ஸ்டபிள் சந்தேக நபரான ரிஷாத் பதியுதீன் தப்பிச் செல்ல உதவிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளாராம். பின்பு முன்னாள் அமைச்சருக்கு அமைச்சரின் அதிசொகுசு ஜீப்பை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பறிமுதல் செய்ததுடன் அதிலிருந்த 2 சாரதிகளையும் கைது செய்துள்ளனர். வாகனத்தில் உள்ளே கண்டெடுக்கப்பட்ட 2 துப்பாக்கிகள் மற்றும் ரவைகள் குறித்து விசாரணைகள் ஆரம்பமாகியுள்ளன. தற்போது ரிஷாத் பதியுதீனை தேடும் நடவடிக்கையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 6 போலீஸ் குழுக்கள் ஈடுபட்டுள்ளன. இதேவேளை கொழும்பில் நேற்று முன்தினம் ரிஷாத் பதியுதீனின் மனைவியிடமும் குற்றத்தரப்பு புலனாய்வு திணைக்களத்தினர் நீண்ட வாக்குமூலத்தை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. செய்தியால் தான் ரிஷாத் தப்பி இருக்காரு இல்லையா, செய்தி கேட்டு. எனவே நாளாம் தான் செய்திகளை நாங்களும் கேட்க வேண்டும். பார்ப்போம். வெளிநாட்டில் உள்ள பிரஜைகளுக்கு வாக்குரிமை பிரதமர் முன்மொழிவு என்ற ஒரு செய்தி காணப்படுகின்றது. வெளிநாட்டில் உள்ள இலங்கையர்களுக்கு வாக்குரிமையை பெற்றுக் கொடுத்தல் உள்ளிட்ட தேர்தல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்கான தெரிவு குழு ஒன்றை நியமிப்பதற்கு எதிர்காலத்தில் முன்மொழிவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். அலரி மாளிகையில் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மூலோபாய திட்டமிடல் தொடர்பிலான கலந்துரையாடலின் போதே பிரதமர் இதனை குறிப்பிட்டார். குறித்த சந்திப்பின் போது விடயங்களை தெளிவுபடுத்திய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய 2020 தொடக்கம் 2024 தேர்தல்கள் ஆணைக்குழுவின் மூலோபாய திட்டமிடலுக்கு அமைய தேர்தல் சட்ட திருத்தத்தை மேற்கொள்வது அத்தியாவசியமாகும் என சுட்டிக்காட்டினார் என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் தமிழ் மொழி சமூகத்திற்காக சமத்துவ கட்சி பயணிக்கும் என்று சமத்துவ கட்சியினுடைய அரசியல் அங்கீகாரம் குறித்து முருகேச சந்திரகுமார்
தொழிலிருப்பதான ஒரு செய்தி காணப்படுகிறது. கொரோனாவால் பாதிக்கப்பட்ட வியாபாரங்களுக்கு ₹178 பில்லியன் வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதான செய்தி காணப்படுகின்றது. அதேபோல் சட்டத்திற்கு மதிப்பளித்து ரிஷாட் போலீசாரிடம் சரணடைய வேண்டும் என்று அமைச்சர் சி பி ரத்நாயகம் சொல்லியிருக்கிறாராம். ஒரே நாடு ஒரே சட்டமன்ற நிலையை உருவாக்குவதற்காக ரிஷாட் வந்து சரணடைய வேண்டும் என்ற செய்தி. தன்னை கைது செய்ய போறாங்கன்னு சொன்ன உடனே தப்பியோடியவர் சட்டத்திற்காக வேறு வேற தெரியவில்லை, ஆனால் கண்டுபிடித்தே தீர்வோம் என்று சொல்லி கமல் குணால் என்ன சொல்லியிருக்கிறார். எத்தனையோ குழுக்கள் தேடியும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் இலங்கை குழந்தை சென்றிருக்க முடியவில்லை. குடிவரவு சேவைகள் மீண்டும் ஆரம்பம் என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் தலைமை அலுவலகம் மற்றும் பிராந்திய அலுவலகங்கள் நாளை திங்கட்கிழமை முதல் மக்கள் சேவைகளுக்காக திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சேவைகளை பெறுவதற்கு அலுவலகத்துக்கு வருவதற்கு முன்பு பொதுமக்கள் வழங்கப்பட்ட தொலைபேசி இலக்கம் அல்லது திணைக்களத்தின் வலைதளம் மூலம் அனுமதியை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனுமதி பெறாதவர்கள் அலுவலக வளாகத்திற்குள் நுழைய அனுமதிக்க மாட்டார்கள் என்று திணைக்களம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் முடிந்தவரை அருகில் உள்ள பிராந்திய அலுவலகத்தில் சேவைகளை பெற்றுக் கொள்ளுமாறும் பொதுமக்களை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. அதேபோல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வெகு விரைவில் யோகாசன பயிற்சிகள் ஆரம்பமாம். செஞ்சி செல்வர் ஆறு திருமுருகன் சொல்லியிருக்கிறார், உண்மையில் அவர்களுக்கு அந்த பயிற்சி தேவை இல்லையா? யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வெகு விரைவில் யோகாசனம் ஒரு பாடமாக அமைய உள்ளது என சிவபூமி அறக்கட்டளையின் தலைவரும் தலைப்புழை துர்காதேவி ஆலய தலைவருமான செஞ்சொட் செல்வர் கலாநிதி ஆர் திருமுருகன் தெரிவித்துள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. போலீசாரால் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வவுனியா போலீசார் நேற்று ஒளிபெருக்கி மூலம் அறிவித்தல் வழங்கியுள்ளார்களாம். COVID-19 சம்பந்தமான எச்சரிக்கை செய்தியாக காணப்படுகிறது. வால்வெட்டு குழுவினர் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளார்களாம். கோண்டாவில் கிழக்கு அரசரி பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் புகுந்து வால்வெட்டு குழுவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். வெள்ளிக்கிழமை இரவு 8:30 மேற்படி வீட்டுக்குள் இரு மோட்டார் சைக்கிள்களில் முகத்தை மறுத்தவாறு வாள்களுடன் நுழைந்த வாள்வெட்டு குழுவினர் வீட்டின் முன்பக்கமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மற்றும் வீட்டின் கதவு ஜன்னல்களை உடைத்து சேதமாக்கிவிட்டு தப்பிச் சென்றதை நாங்கள் நேற்றைய தினமும் செய்தியில் பார்த்திருந்தோம். அது செய்தி கொண்டாவில் அரசு பிள்ளையார் கோவில் அந்த செய்தியை நாங்கள் பார்த்தோம். மற்றும் ஒரு செய்தி, யாழ் நகரிலும் கொரோனா விழிப்புணர்வு என்ற செய்தி இங்கே காணப்படுகிறது. நாங்கள் கொரோனா சம்பந்தமான விழிப்புணர்வு செய்திகள் அதிகமாகவே காணப்படுகிறது. நாங்கள் பாவிக்கின்ற பேனைகள், தொலைபேசிகள் மற்றும் இரும்புகள் போன்றவற்றில் கொரோனா வைரஸ் அதிக காலம் வாழுமாம். எனவே நீங்கள் அவசரமாக வங்கிகளுக்கு செல்லுகின்ற பொழுதோ பேனைகள் இல்லாமல் செல்ல வேண்டாம். யாருடைய பேனைகளையும் வாங்க வேண்டாம். அலுவலகத்திலும் நீங்கள் சொந்தமாக ஒரு பேனையை வைத்திருங்கள். சில வேளைகளில் அந்த பேனைகள் மூலமாக உயிர் வாழக்கூடிய தன்மை கொரோனா வைரஸுக்கு இருக்கிறதாம். அது மட்டும் இல்லாமல் தொலைபேசிகளையும் அவசரத்துக்கு நீங்கள் யாரும் இன்றி பேசாதீர்கள். அல்லது ஒரு தாங்க ஒரு கதைச்சிட்டு தாண்டாலும் கொடுக்காதீர்கள், நீங்களும் வாங்காதீர்கள். அதிலும் கொரோனா வைரஸ் வாழும். பெண் உயிரிழப்பு என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது. போதைப் பொருள் குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்த பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அவருடைய உறவினர்கள் நேற்று முன்தினம் கிகடுவ போலீஸ் நிலையத்திற்கு முன்னால் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். கைது செய்யப்பட்டதை அடுத்து சுகவீனமுற்று குறித்த பெண் கராபட்டிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். கிகடுவ கழுவே பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய பெண் ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த பெண் கடந்த 13ஆம் தேதி போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் திடீர் சுகவீனமுற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் குறித்த பெண்ணின் உறவினர்கள் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்று அந்த செய்தி காணப்படுகின்றது. IPL சம்பந்தமான சுவாரஸ்யமான செய்தி ஒன்று, கிரிக்கெட் ஆட்டம் என்ற பெயரில் ஹார்ட் அட்டாக்கை ஏற்படுத்த வேண்டாம். ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படுத்த வேண்டாம் பஞ்சாப் அணி எச்சரிக்கின்றதாம். பிரித்தி சிந்தா பஞ்சாப் அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான பிரித்தி சிந்தா கிரிக்கெட் என்ற பெயரில் பஞ்சாப் அணியினர் ஹார்ட் அட்டாக் வந்து ஏற்படுத்தக்கூடாது என்று கூறியுள்ளாராம். IPL தொடரில் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் பஞ்சாப் அணி வந்து திரில் வெற்றி பெற்றதாம். 18th ஓவரிலேயே வென்றிருக்க முடியுமாம். ஆனால் கொஞ்சம் ஆனால் ஹெய்லின் தேவையில்லாத ரன் அவுட்டால் போட்டி கடைசி போட்டி வரை சென்று விட்டதாம். கடைசி ஓவர் வரை சென்று விட்டதாம். இதனால் இந்த போட்டியை டிவியில் பார்த்த பஞ்சாப் ரசிகர்களுக்கு கடைசி வரை ஜெயிப்புமா இல்லையா ஜெயிப்புமா இல்லையான்ற ஒரு மன அழுத்தம் தானே. அதுக்கடுத்து கடைசியில் திருளாக வென்றாடலாம். எனவே அதை வச்சு தான் அவர் சொல்லியிருக்காரு இப்படியான ஹார்ட் அட்டாக் வந்து வேண்டாம் அவங்களுக்கு இல்லையா. விளையாடுறவங்களுக்கு இருக்கும் இல்லையோ பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக வருத்தம் வந்தே விடும். வெளிநாடு செய்தி ஒன்று காணப்படுகிறது. முகக்கவசத்தை பிடுங்கியபடி பிறந்த குழந்தை, உலகம் கொரோனாவிலிருந்து விடுதலை பெறும் அறிகுறி என்ற செய்தி காணப்படுகிறது. பிறந்த சில நொடிகளேயான குழந்தையை வைத்தியர் ஒருவர் தூக்கி பிடித்து காண்பிக்கும் போது அக்குழந்தை வைத்தியரின் முகக்கவசத்தை பிடுங்கி இழுக்கும் காட்சியானது சமூக ஊடகங்களில் வைரலாகி வருகிறது.
இந்த புகைப்படம் தான் அது. உலக அளவில் இவரிடத்தை கொரோனா புரட்டி போட்டுள்ள நிலையில் விரைவில் இயல்பு நிலைக்கு உலகம் திரும்ப வேண்டும் என்பதை புதிய வரவு உணர்த்துவதாக நம்பிக்கை ஏற்படுத்துவதாக பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர். முகக்கவசம் இல்லாத வாழ்க்கையை எதிர்கால உலகிற்கு அவசியம் என்பதையே இந்த பிஞ்சு குழந்தை உணர்த்துகிறது என்று சிலர் கருத்துக்களை பதிவிட்டுள்ள நிலையில் விரைவில் நாம் எல்லோரும் முகக்கவசத்தை கழற்றப் போகின்றோம் என்பதன் அறிகுறியாக இது என குறித்த வைத்தியரும் கூறியுள்ளார். மேலும் 2020 சிறந்த படமாக வேண்டும் என தனது விருப்பத்தை பலரும் பதிவிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பாருங்க, பிறந்த குழந்தை கையை நீட்டி அந்த முகக்கவசத்தை கலட்டுகிறது உண்மையில் அது கடவுளுடைய ஒரு சித்தமாக கூட இருக்கலாம். அருமையான ஒரு இந்த வருடத்திற்கான சிறந்த புகைப்பட பதிவாக அது உருவாகும் என்று இந்த காலகட்டத்தில். அதுபோல் 11 பக்கத்திலே திருநக்கப்பத்தினுடைய ஒரு கட்டுரையான செய்தியை பார்த்துவிட்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். அரசியல் கலரி 20-20 வெற்றி யாருக்கு? பிரதமரும் ஜனாதிபதியும் கையசைக்கின்றார்கள். ரிஷாட் கம்பீரமாக கோட் சுற்றோடு நிற்கின்றார். ரிஷாட் கைது ஒரு நாடகமா என்ற ஒரு தலைப்பிலும் இருக்கிறது கட்டுரை. இது என்னவாக இருந்தாலும் பார்ப்போம். எத்தனை நாட்கள், எத்தனை போலீஸ் குழுக்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றன, கைது செய்யப்படுவாரா இல்லையா பார்க்கலாம். எனவே இன்றைய பார்வை நிகழ்ச்சியத்தோடு நிறைவு பெறுகிறது. இன்றைய நாளிலும் எங்களுடன் இணைந்திருந்து பத்திரிகை செய்திகளை செவிமடுத்த அனைத்து நேயர்களுக்கும் மனமான நன்றிகள். இந்த செய்திகள் மூலமாக உங்களுக்கு நாங்கள் நாட்டு நடப்புகளையும் அரசியல் அறிவையும் தந்திருப்போம் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனவே தொடர்ந்து தீபம் தொலைக்காட்சியோடு பயணியுங்கள். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெற்று செல்லும் நாங்கள் என்று உங்களை பிரசாத் வணக்கம் மேற்கொள்ளுங்கள்.